திருவாரூர் அருகே மறைந்த தனது தாய்க்கு வெள்ளை பளிங்கு கற்களால் மகன் தாஜ்மஹால் கட்டியுள்ளார். தென்னகத்தின் தாஜ்மஹாலை ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். அமையப்பன் கிராமத்தை சேர்ந்த ஷேக் தாவூத் ஜெயலானி ஃபி தம்பதியினருக்கு 4 சகோதரிகளுடன் பிறந்த அமூர்தீன் சென்னையில் தொழிலதிபராக உள்ளார். தந்தை ஷேக் தாவூது பல ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்கை எய்திய நிலையில் தாய் ஜெயலானி பிவி கடந்த 2020 இயற்கை எய்தினார். அப்போது தனது தாய்க்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் என்று எண்ணிய அமூர்தீன் காதல் மனைவிக்காக ஆக்ராவில் கட்டப்பட்டுள்ள தாஜ்மஹாலை போன்று தனது தாய்க்கும் தாஜ்மஹால் போன்று கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார். அதன்படி ராஜஸ்தானில் இருந்து வெள்ளை பளிங்கு கற்களை வரவழைத்து சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் 8000 சதுர அடி அகலம் 46 அடி உயரத்திற்கு மினாரை அமைத்துள்ளார். கடந்த 2 தேதி திறக்கப்பட்ட தாய்க்காக எழுப்பப்பட்ட தாஜ்மஹாலில் தாயாரின் ஜுமா மசூதியும் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் மற்றும் மாணவர்கள் தங்கி படிக்கும் வகையில் மதர்ஷா கட்டடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தாஜ்மஹால் தென்னத்தின் தாஜ்மஹால் அடங்கியிருக்கும் ஜெயலலிதா அம்மா, அவங்களுடைய பையன் அமூர்தீன் வந்து அவங்க அம்மா மேலே உள்ள பிரியத்தினால் இது பெரிய மணிமண்டபமாக கட்டணும்னு நினச்சார். நம்ம திருவாரூரில் ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் அவங்க தாயாருக்கு மணிமண்டபம் கட்டி வருஷ வருஷம் விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரி அதை நினச்சி அதே மாதிரி கட்டணும்னு நினச்சி மிக பிரம்மாண்டமாக அளவில் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் காதலுக்காக கட்டினது. இது அம்மா மேலே உள்ள பிரியத்துக்காக அவர் பிரம்மாண்டமாக கட்டணும்னு நினச்சி ராஜஸ்தான்லேருந்து கல் வாங்கி அங்கேருந்து கட்டிடக்கலை நிபுணர்களை கொண்டு வந்து பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்காங்க. உலக அதிசயமான தாஜ்மஹாலை டெல்லிக்கு சென்று காண முடியாதவர்கள் அதே வடிவமைப்பில் வெண்ணிற பளிங்கு கற்களால் தாய்க்காக மகன் கட்டிய தாஜ்மஹாலை பார்த்து வருகின்றனர். ஜாதி மத பேதமின்றி அனைவரும் கண்டு ரசிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் பார்வையிட்டு பாராட்டி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.